திமுக பேச்சாளர்களில் முக்கியமானவரான பட்டிமன்ற நடுவரான திண்டுக்கல் ஐ லியோனி மேடைகளில் எதிர்க்கட்சியினரை ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் விமர்சிப்பது வாடிக்கையான ஒன்று. அந்த வகையில் தொண்டாமுத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதியை ஆதரித்து வாக்கு சேகரித்த திண்டுக்கல் ஐ லியோனி நாட்டு மாடுகளை வளர்க்கும் சிவசேனாதிபதியை புகழ்வதற்காக பயன்படுத்திய வார்த்தைகள் தமிழக பெண்களை இழிவுபடுத்திய சர்ச்சைக்குள் லியோனியை சிக்க வைத்துள்ளது. ஃபாரின் மாட்டுப்பாலை குடித்து குடித்து நம்ம ஊர் பெண்களும் அவர்களது பிள்ளைகளும் பலூன் மாதிரி இத்த தண்டி ஊதி கிடப்பதாக கேலி செய்த லியோனி ஒரு காலத்தில் பெண்களின் இடுப்பு எட்டு மாதிரி இருந்ததாகவும் பிள்ளைகளை தூக்கி இடுப்பில் வைத்தால் அவன் பாட்டுக்கு இடுப்பில் அமர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். மாடுகள்ல பல வகை இருக்கும். இந்த பண்ணையில ஒரு மாடு இருக்கும் பாத்திருக்கீங்களா, பாரின் மாடு. அதை மிஷின்ல வச்சுதான் பால் கறப்பேன், பாத்திருக்கீங்களா? மிஷின், அந்த மடியில ஒரு மிஷினை கொடுப்பேன், டிகிரி 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 டிகிரின்னு 40 லிட்டர் பால் வந்துடும். அந்த பாலை குடிச்சு குடிச்சுதான் நம்ம பொம்பளையே பிள்ளைய ஊரம் எல்லாம் பலூன் மாதிரி தண்டி ஊதி கிடக்குது. ஒரு காலத்துல பொம்பளை இடுப்பு எட்டு மாதிரி இருந்துச்சு, பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அவன் பாட்டு குந்துனாப்புல உட்காந்துருந்தேன். அப்போது ஒருவர் அவரை இடைமறித்து ரேஷன் அரிசியை காண்பித்து அவரது பேச்சை திசை மாற்ற முயன்றார். ஆனால் அதன் பின்னரும் தாம் என்ன பேசுகிறோம் என்பதை உணராத திண்டுக்கல் ஐ லியோனி மீண்டும் பெண்களை இழிவாக பேச தொடங்கினார். முன்பு எட்டு போல இருந்த பெண்களின் இடுப்பு பாரின் மாட்டு பாலை குடித்ததால் தற்போது பேரல் போல் ஆகிவிட்டதாகவும் பிள்ளையை தூக்கி இடுப்பில் வைத்தால் வழுக்கி ஓடுவதாகவும் கேலி பேசினார். அந்த பாரின் மாடு பாத்தீங்கன்னா மிஷின் போட்டு பால் கறக்கும், ஒரு மணி நேரத்துல 40 லிட்டர் கறக்கும். ஆனா அந்த பாலை குடிச்சோம்னா இத்த தண்டி பெருசாகி பெண்களுடைய இடுப்பு எட்டு மாதிரி இருந்த இடுப்பு இன்னைக்கு பேரல் மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறேன். வயல்கள்லாம் இவ்வளவு பெருசாகிட்டேன் அந்த மாட்டு பாலை குடிச்சு. பட்டிமன்ற பேச்சின் போது சுவாரஸ்யத்துக்காக பெண்களை கேலி பேசுவதை வாடிக்கையாக செய்து வந்த லியோனி தேர்தல் பிரச்சாரத்தில் பெண்களை இழிவாக பேசி சர்ச்சையில் சிக்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் மீதான லியோனியின் இந்த விமர்சனத்திற்கு கோவையை சேர்ந்த பெண்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஐ லியோனி அவர்கள் அவர் என்ன பேச வந்தாரோ அதை மட்டும் பேசாம பெண்களை இழிவுபடுத்தி செர்சி மாட்டு பாலை குடிச்சு பெண்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத பேசுறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். லியோனி பெண்கள் குறித்து இழிவாக தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் லியோனி பேசினது வந்துட்டு ரொம்பவுமே தவறான ஒரு செயல். பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. இதை வந்து நாங்கள் ரொம்ப கண்டிக்கிறோம். பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். லியோனி தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பார் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் செய்தியாளர் கார்த்திக்.